हाय फ्रेंड्स तिरुनेल्वेली स्टाइल इप्पो मरुंदु चोर एप्पडी पोंगलानु पाक्कलाम इंद मरुंदु चोरुक्कु तेवैयान पोरुल एन्नेन्नु फर्स्ट पाक्कलाम चिन्न वेंगायम एडुत्तिरुक्केन चिन्न वेंगायम वंदु मुळुसावुम सेर्त्तुक्कलाम इल्लैना एप्पडी रेंडा कट पण्णियुम पोट्टुक्कलाम कारत्तुक्कु एप्प रेंडु पच्चै मिळगाय தக்காளி பழம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் இந்த மருந்து சோருக்கு வந்து மெயினா தேவையானது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணனும் நல்லெண்ணெய் தான் நல்லாவும் இருக்கும் பின்ன மல்லி இலையையும் கொஞ்சம் புதினா இலையையும் எடுத்து வச்சிருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெந்தயம் இது வந்து பட்டை கொஞ்சம் பட்டை பிரியாணி இல ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன் பின்ன 3 கிராம் ஒரு சின்ன அன்னாசி பூ ரெண்டு ஏலக்காய் இதுக்கு வந்து தேங்காய் பால் நம்ம வந்து தண்ணி வச்சு பண்றது இல்ல இதுல வந்து தேங்காய் பால் வச்சு தான் அந்த சோரே செய்ய போறோம் அப்புறம் அரிசி இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கறேன் 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கேன் 1/2 கிலோ அரிசிக்கு தான் தேவையான காகரி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தான் 4 கிளாஸ் அரிசி தான் அது 4 கிளாஸ் அரிசி வந்து 1/2 கிலோ வரும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா 1/2 கிளாஸ் தண்ணி சேப்போம் இல்லையா பிரியாணிக்கெல்லாம் அந்த மாதிரி தான் இதுவும் இதுக்கும் 1/2 கிளாஸ் பால் எடுத்து 4 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இதல மெயினா மத்தபடி மெயினானது என்னதுன்னா இந்த பொடி தாங்க இந்த பொடியை வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போறோம் இதுதான் மருந்து சோருக்கு தேவையான பொடி இதுல இப்போ என்னென்ன சேர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்ந்து மஞ்சள் சேர்ந்திருக்கு சீரகம் சோம்பு கசகசா கடுகு தடிப்பட்டை சதக்குப்பை பின்ன சாலியல் இவ்வளவு சேர்த்திருக்கு फ्रेंड्स இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இந்த பொடி இவ்வளவு சேர்த்து இத நல்ல காய வச்சி நல்ல அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி பொடி பேஸ்ட் இந்த மாதிரி பொடி இதுல வரும் இந்த பொடியை வச்சு தான் இப்போ இந்த மருந்து சோறு நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது பாடி உடம்பு வலி அப்பினா முதுகு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் இந்த பொடியை வச்சு தான் சமைச்சு கொடுப்பாங்க மருந்து சோறுனு செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து குழந்தை உண்டாயிருக்க நேரத்துல சாப்பிட கூடாது குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் சாப்பிட கூடியதுதான் இது அவங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு இல்ல மற்ற எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் மத்தவங்களும் ஜென்ஸ் எல்லாரும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி மாசத்துக்கு ஒரு ரெண்டு டைம் ஆது இந்த மாதிரி நம்ம சோறு இந்த மாதிரி மருந்து சோறை வச்சு சமைச்சு சாப்பிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் இப்போ இந்த பொடியை வச்சு எப்படி நம்ம மருந்து சோறு ரெடி பண்ணலாம்ங்கறத பாத்துறலாம் फ्रेंड्स வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை வச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகும் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொடிஞ்சு வர நேரத்துல இந்த பிரியாணி இல அந்த பட்டை கிராம்பு அன்னாசி பூ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் செவந்து வர நேரத்துல ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் உப்பு லைட்டா சேர்த்துக்கிட்டு வதக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கற டைத்துக்குள்ள இந்த பொடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த பொடியை வந்து இந்த தேங்காய் பால் கூட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க இந்த 1/2 கிலோ அரிசிக்கு நான் இந்த பொடி எவ்வளவு எடுத்துக்கறேன்னா 25 கிராம் பொடி தான் எடுத்துக்கேன் அதுக்கு மீறி ரொம்ப அதிகமாவும் சேர்க்க வேணாம் நல்லா ஒன்னு போல எல்லாம் கரையும் அந்த பொடி எல்லாம் கரையற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம்
ரெடி பண்ணிட்டே பின்ன அரிசிக்கும் நல்ல கழுவி எடுத்துறலாம் அரிசியும் கழுவி எடுத்து நம்ம இதெல்லாம் ரெடி ஆகுறதுக்குள்ள அது கொஞ்ச நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சிரலாம் ஒரு ரெண்டு தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிடுங்க இந்த ஸ்டேஜில இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் லைட்டா அந்த பிரியாணி மெத்தட் தாங்க வரும் பிரியாணிக்கு நம்ம செய்யறோம்ல அதுல அந்த கரம் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் சேர்ப்போம் பிரியாணி மசாலாலாம் சேர்ப்போம் அதுக்கு பதில நம்ம அந்த மருந்து சொன்னோம் இல்லையா அந்த மருந்து எல்லாம் சேர்த்து ரெடி பண்றோம் இந்த மருந்து வந்து நாட்டு மருந்து கடையில எல்லா கடையிலுமே கிடைக்கும் வாங்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்படியே வாரத்துக்கு இல்லைனா மாசத்துக்கு ஒரு ரெண்டு டைம் செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தி தான் மல்லி இல புதினா இலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம அந்த தேங்காய் பால்ல பொடி சேர்த்திருக்கோம் இல்லையா அந்த மருந்து பொடி அந்த பால் தேங்காய் பாலை இதுல சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா பால் அந்த பால் வந்து நல்லா பொங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல அரிசி சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு இந்த அரிசியை அப்படியே அதுல சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு இப்ப லைட்டா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா வெந்துடும் மூடி வச்சிடலாம் இப்ப கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெண்ணு போல வெந்து எல்லாம் ரெடியாகி வருது கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இப்போ லைட்டா மல்லி இலை மட்டும் போட்டுட்டு இதுக்கு இது கொஞ்சம் லைட்டா தம்ல போட்டு எடுத்துடலாம் ஒரு தோசை கல்ல கீழே வச்சு இது மேல வச்சு லைட்டா தம்ல போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தோசை கல்ல வச்சுட்டு மூடி பேஸ்ட் இந்த இது வெயிட்ட கொஞ்சம் மெனத்துக்கி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இருந்தா நல்லா சூப்பரா ரெடி ஆயிரும் கேப் இல்லாம முடியணும் இப்போ ரெடி ஆயிட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிருக்கும் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ சாப்பாடு மருந்து சோறு ரெடி ஆயிட்டு இத வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல ஒரு முட்டைய பச்சை முட்டைய ஒண்ணு உடைச்சு ஊத்திக்கலாம் இந்த மாதிரி முட்டையை உடைச்சு ஊத்திட்டு இதை நல்லா ஒண்ணு போல நல்லா கிளறி நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம் கிண்டி விட்டுட்டு இந்த இறக்குன நம்ம சாத மருந்து சோற இறக்குன கையோடயே இது வந்து பண்ணணும் பண்ணாதான் அந்த சூட்டோட அந்த முட்டையும் வேகும் இப்போ வந்து இந்த சாதத்தை கொஞ்சம் எடுத்து அந்த முட்டை கூட சேர்க்க போறோம் இப்படியும் சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டாலும் டேஸ்டா இந்த இதை விட இன்னும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் அந்த பச்சை முட்டை நல்லா சேருறதுனால உடலுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா அதிக இன்னும் கொஞ்சம் நல்ல சத்து தான் நம்ம சாதத்துக்கு ஏப்ப முட்டையை சேர்த்துக்கலாம் நான் இப்ப கொஞ்சோண்டு சாதம் கலர்றதுனால ஒரு முட்டை தான் சேர்த்திருக்கேன் இது இப்படியே அந்த பச்சை முட்டை கூட இதோடு சேர்த்து நல்லா விரைவி கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோம்னா அந்த முட்டையும் நல்லா வெந்து இந்த சாதம் சூடா இருக்கு இல்லையா அந்த சூடாட்ட சேர்ந்து நல்லா வெந்து நல்லா சூப்பரா ஆயிடும் இதுல வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் சேர்ப்பாங்க நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கலங்கனால இந்த சாதா இந்த லக்காங்கோழி முட்டையை தான் சேர்த்திருக்கேன் இப்படி கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னா நல்லா ரெடி ஆயிரும் இத
இது வந்து ரொம்ப ஹெல்தியான சாப்பாடு தான். நீங்க செஞ்சு பார்க்கலாம், தைரியமா வீட்ல செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடலுக்கு. நல்ல வாசனையா சூப்பரா இருக்கு. இது ஒரு பிரியாணி ஸ்டைல் தாங்க, பிரியாணி இதுல தான், பிரியாணி ஸ்டைல்ல தான் பிரியாணி. கலர் பாத்தீங்களா, கலர் எல்லாம் சேமா தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு முட்டை எக் வச்சுக்கலாம். நான் வந்து தக்காளி கிரேவி, இந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து இந்த இதுதான் பண்ணுவாங்க, நல்ல கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இதுதான் இதுக்கு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து கத்திரிக்காய் கிரேவி பண்ணிருக்கேன். என்ன கொஞ்சம் வெங்காய சம்பளம் வச்சுக்கலாம். அப்படியே பிரியாணி மெத்தடிக்கே கொண்டு வந்தாச்சு. அதனால பசங்க கூட பார்த்து நல்லா சூப்பரா இருக்குன்னு பார்த்தே சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆரோக்கியமான உணவு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.